ஹாய் எவ்ரிவன். ஸோ டிஎன்ஏயூக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் டேட் வேறு அக்டோபர் 5 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்ச் பாரில் போயிட்டு நான் டைப் பண்ணுறதை டைப் பண்ணுங்கள். TNEA, sorry, TNAU.ac.in. ஸோ இப்படி டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இப்படி டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 or 6 seconds வரைக்கும் இந்த மாதிரி லோட் ஆகும், அப்புறம் இப்படி வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்துடும். ஸோ இந்த லிங்க், இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணியும் நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் ஃபார் யூஜிஎன் டிப்ளமோ ஆன்லைன் அட்மிஷன் 2020 இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி டிப்ளமோன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஜிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அண்டர் கிராஜுவேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இன்ஷியல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற கேப்சாவை இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் மீ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் ஐடி நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் இங்கே இருக்கும், இமெயிலையும் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்டே தான் உங்கள் பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஐ ஹாவ் நோட்டட் டவுன் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா காப்பி கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு நான் இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இருக்கும். ஸோ அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. செகண்ட் உங்கள் ஃபாதர் நேம் கொடுங்க. அப்புறம் உங்கள் மதர் நேம் கொடுங்க. அப்புறம் உங்கள் என்ன, நீங்கள் என்ன சிட்டியில் பிறந்தீங்களோ அந்த சிட்டி, நேட்டிவ் சிட்டியை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கோயம்புத்தூரில் தான் பிறந்தேன், அதனால் நான் கோயம்புத்தூரே கொடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட், தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்டான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, இல்லை அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் கொடுத்துருங்க. நான் தமிழ்நாடு தான். ஸோ ஜெண்டர் என்னவோ அதை கொடுங்க. அப்புறம் கேட்டகரியும் எதுவோ அதை கொடுத்துருங்க. ஸோ இங்கே தான் நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு டவுட் வரும், கோட் நம்பர் ஆஃப் கேஸ்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து ரிஃபர் அப்பண்டிக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேபை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ்னால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணாம். ஸோ ப்ளஸ் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு நியூ டேப் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸ் 1 கேஸ்ட் கோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அது பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா PDF பக்கத்துலேயே போட்டிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த PDF ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் கோட் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காஸ்ட் கோட் பாருங்கள். இல்லைன்னா மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி வேறு வேறு ஸ்டேட்டாக இருந்தால் அந்த மாதிரி உங்கள் ஸ்டேட்டுக்கு ஏற்ற காஸ்ட் கோடாக பாருங்கள். ஸோ நான் வந்து தமிழ்நாடு தான். ஸோ என்னோடய கேஸ்ட் கோட் என்னென்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து இதில் ஏதாவது எஸ்சி, எஸ்சி இல்லை எஸ்டி, தேவர் இந்த மாதிரி கேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா தேவர்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு.
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 65 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் கேஸ்ட் கோடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். இதில் தான் நிறைய பேர் டவுட் வரும், என்ன ப்ரோ இது புதுசாக கேஸ்ட் கோடெலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து கேஸ்ட் கோடு. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஜுக்குள்ள அந்த டேப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கேஸ்ட் கோட் நீங்கள் பார்த்தீங்களா அதை டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கேஸ்டோட நேம் டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஆல்டர்னேட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி ஆதார் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் 10th மார்க் ஷீட் சீரியல் நம்பர் அது நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட் இருக்கும், உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ 10th மார்க் ஷீட்டில் மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ ஒரு 7 நம்பர் இருக்கும், அதை நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உங்கள் 12th ரோல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ சீரியல் நம்பரில் ரோல் நம்பர் டைப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ, 12th நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அது கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போயுமே எல்லோரும் எழுதுவோம்ல அந்த எக்ஸாம்லேயே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான். இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இல்லை எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஏதாவது இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு இருக்கா, இல்லை என்ஆர்ஐ கோட்டாவோ அப்படி இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ 12th பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, டிக் கொடுத்துக்கோங்க. 11th பாஸ் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மதர் டங்க், நான் வந்து தமிழ் தான். ஸோ நீங்கள் ஏதாவது உங்கள் மதர் டங் வேறு எதாவது இருந்துச்சுன்னா அது அதர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன அப்படின்ட்டு அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன என்ன மதர் டங்குன்னு கேட்பாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து தமிழ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது சப்மிட்டட் அப்படின்ட்டு சப்மிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் ஃபோட்டோ இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்ன்னு இருக்கா, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். டோர் நம்பர் வந்து என்னென்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்கள் டோர் நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டோ ஸ்ட்ரீட் நேம் மட்டும் கொடுங்க. ஸோ வில்லேஜ் அண்ட் தாலுக்கில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் நேம் கூடலாம் சில சில இதெல்லாம் சேர்ந்து வரும் தெரியுமா. ஸோ எனக்கு எங்கள் இதுக்கு வந்து ராமநாதபுரம் அப்படின்னு சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கூட சேர்ந்து வராத வில்லேஜ் அண்ட் தாலுக்கில் கொடுங்க. ஸோ ஸ்ட்ரீட் நேம்னா உங்கள் ஸ்ட்ரீட் நேம் மட்டும் கொடுங்க. செகண்ட் ஒனில் வில்லேஜ் அண்ட் தாலுக்கில் அந்த ஸ்ட்ரீட் நேம் கூட சேர்ந்து சிலதெல்லாம் வரும். ஸோ என்ன போஸ்ட்டுன்னு இருக்கும், என்ன லேண்ட்மார்க்குன்னு இருக்கும். ஸோ அதை வந்து வில்லேஜ் அண்ட் தாலுக்கில் கொடுங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அதை கொடுத்துக்கோங்க. நான் கோயம்புத்தூர்னாலும் கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்டேட்னா அதையும் கொடுங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பின்கோடு என்னவோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், ஸோ இதுதான் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா இங்கே டிக் போட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது 50 KB அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 15 KBக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டானு பார்த்துக்கோங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ண இயரு, ஸோ அதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா அது கொடுத்துருங்க, இல்லை வேறு ஆச்சுன்னா அதையும் கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு கொடுங்க, பிரச்சனை இல்லை. குவாலிஃபைங் எக்ஸாம் பாஸ்டு வந்து அகாடமிக்ஸாக வொக்கேஷனல்னு கேட்குறாங்க, நீங்கள் எதுவோ அது கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது உங்கள் குரூப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் குரூப்பில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ டிக்ளேர் தட் ஐ ஹவ் ஸ்டடி த அபவ் சர்டட் சப்ஜெக்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் 12th நீங்கள் என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மெயின் சப்ஜெக்ட் நாலையும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எத்தனை மார்க் நீங்கள் அப்டைன் பண்ணிங்களோ அதை டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் 100 மார்க்ஸ் தானே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் 100 போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு அதுக்கப்புறம்
நீங்கள் என்ன மீடியம் இங்கிலீஷாக தமிழான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மீடியமோ அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துங்கன்னா 10+2 அப்படின்னா 12th அர்த்தம். ஸோ 12th நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்கூலில் அது கொடுத்துக்கோங்க. எந்த இயரில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பிளேஸோ அது கொடுத்துக்கோங்க, என்ன ஸ்டேட்டோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 11th நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமு, நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, ஸோ அந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குதோ அந்த பிளேஸு, அப்புறம் என்ன ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ஸ்டேட்டு. ஸோ 10th அதே மாதிரி தான், நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமு, என்ன இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரு, ஸோ நீங்கள் என்ன பிளேஸில் அந்த ஸ்கூல் இருக்குதோ அந்த பிளேஸு, அப்புறம் அதே மாதிரி அந்த ஸ்டேட்டும், என்ன ஸ்டேட்டில் அந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்டேட்டு. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரிவ்யூ கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், ஸோ ப்ரொசீட் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். எந்த எடிட் பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லைன்னா ப்ரொசீட் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 4th ஸ்டெப் பார்த்திங்கன்னா, சப்மிட் காலேஜ் டிகிரி ப்ரிஃபரன்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் டிகிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிகிரி ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதனால டிகிரி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும், அதே மாதிரி என்ன டிகிரி நீங்கள் எடுத்து படிக்கணுமோ அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜில் பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து 2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் டோட்டலாக அப்படின்னா உங்களுக்கு 46 ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 46 ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம், எல்லாமே நம்ம 46 வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் 12th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் 12th மார்க் ஷீட் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டாச்சு. நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை மட்டும் பே பண்ணிடுங்க. ஸோ 600 ரூபா என்னமோ வரும். ஸோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஃபைலில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 15th ரேங்க் லிஸ்ட் வந்துடும். நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எதாவது டவுட் இதில் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கே இதில் நிறையா டவுட் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ டவுட் இருக்கும், ஸோ கன்ஃபார்ம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் கன்ஃபார்ம் நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை தெரியலனா கூட நான் எனக்கு தெரியலன்னு கூட ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.